சூப்பராக இருந்துச்சு, அடிச்சிக்கவே முடியாது. அவரோட ஆக்ஷன்லாம் வந்து லிட்ரலாக சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருந்துச்சு. லேக்லாம் இல்லை, பட் எவ்ரி திங் இஸ் மிக்ஸ்ட். ஒரு மாதிரி ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே வந்து அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த இதை. எஸ் எஸ் போரே அடிக்கல, அப்படியே அடுத்த லைக் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்க போகுது அப்படின்னு. அருண் விஜய்க்கு புதுசாக இருக்கு, அருண் விஜய் பார்க்கறது புதுசாக இருக்கு. பாட்டு சுத்தமாக எடுக்கவே இல்லை, பிஜிஎம் நல்லா இருக்கு. அருண் விஜயோட கம்பேக் இது செம்மையாக நடிச்சிட்டு இருக்கு. அருண் விஜய் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக நல்லா வந்து பார்க்கலாம், எல்லாம் சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கு. பாருங்க ஸ்டோரி வந்துட்டு நார்மல் தான், செகண்ட் ஹாஃப் தான் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் சரியில்லை. குறையே சொல்ல முடியல, எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியல. அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்பீச் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே ஓகே பக்கா. லேக்னு எதை ப்ரோ சொல்ல முடியும், சொல்கிறவன் படம் ஒழுங்காக பார்க்கலன்னு தான் அர்த்தம். மற்றபடி படம் பக்கா, லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா அந்த சீன்லாம் பக்கா. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இழுத்துக்க மாதிரி இருந்து. ஸோ நல்லா ஸ்டோரி பரவாயில்ல ப்ரோ, புதுசாக இருந்து புதுசாக இருந்துச்சு. ப்ரோ ஸ்லோவாக போகுது, நல்லா இல்லை ப்ரோ.